फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் லதா கிருஷ் சேனலுக்கு இப்போ நான் ஒரு சிம்பிளான சட்னி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்ட போறேன் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் ஈஸியா உங்களுக்கு வீட்ல வந்து தக்காளி இருக்காது சம் டைம்ஸ் அந்த நேரத்துக்கு ஒரு வெங்காயம் வச்சு ஒரு மிளகாய் வச்சு காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு சிம்பிளான சட்னி ரெடி பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க பாருங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் நாலு எடுத்துக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு எடுத்துக்கேன் மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கிறோம் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் ஒரு த்ரீ ஸ்பூன் இப்போ வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய் என்ன வேணால் விட்டுட்டு சமையல் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன் அந்த அஞ்சு மிளகாவை போடுறேன் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை வதக்குறேன் வதக்கிட்டு இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷாக வதங்கிட்டதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு உப்பு வந்து தேவையான அளவு இதில் நீங்கள் போடணும் சும்மா கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ தேவைன்னு ஒரு சட்னிக்கு எவ்வளோ தேவைன்னு நம்மளுக்கு தெரியும் சும்மா தேவையான அளவு போட்டுட்டு இப்போ இதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆறிடுச்சிங்க இப்போ இதை வந்து சட்னியை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு தாளிக்க கூட தேவையில்லைங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் போட்டுக்கிறாங்க லைட்டாக சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது தோசைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னொரு முறை கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும் இதில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் சொன்ன பார்த்தீங்களா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து இதில் போட்டு த்ரீ ஸ்பூன் போட்டு வெறும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குறேன் அதாவது சில பேர் வந்து சாப்பிட்டுடுவாங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு குத்தல் இருக்கும் சாப்பிட்டது ஜீரணம் ஆகலை ஒரு மாதிரி நெஞ்சு கொடுத்தது வாமிட்டு வருது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒன்னே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் அந்த ஜீரகமும் வெந்தயமும் போட்டு கொதிக்க வைங்க அதில் பெருங்காயம் போடுங்க மிளகு வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மிளகு அதில் போடுங்க போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டி ஆறினதுக்கப்புறம் வெது வெதுன்னு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரண சக்தி ஆகாமல் நெஞ்சு குத்தல்னா சரியாயிடுங்க இதுதான் என்னோடய டிப்ஸு ஓகே பஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து ஒரு தோசை போடுறேன் சட்னி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா வியூவர்ஸ்